வணக்க நண்பர்களே இன்றைக்கி நாம் ஒரு மாமனருடைய பிறந்தநாள் கல்வெட்டுகளை பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழருக்கும் அரசி மாதவிக்கும் இதே நாளான ஆடி திருவாதிரை அன்று தான் பிறந்தவர் தான் பூர்வதேசமும் கங்கையும் கடாரம் கொண்ட ஐயன் பண்டித சோழன் சிங்களாந்தகன் மகிபால குலக்காலன் இப்படி பல பேரால் அழைக்கப்படக்கூடிய மதுராந்தகன் இயற்பெயர் கொண்ட மாமன்னர் ராஜேந்திர சோழருடைய ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது நாள் தான் இன்றைக்கி நம்ம பொதுவாக வருஷம் அதாவது கொரோனேஷன் பீரியடை தான் நம்ம சொல்வோம் ஆனால் இவர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்ததாக கணக்கிடப்பட்டுருக்கு அதனால தான் ஆயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு இங்கே பதிவிடுறேன் இவருடைய ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கடாராங்குண்டான்னு இவருக்கு பல இருந்தாலும் பூர்வ தேசம் கங்கையும் கடாரங்குண்ட ஐயன் தான் இவர் அழைக்கப்படுகிறார் மாதிரி ராஜேந்திரன் இளவரசராக இருக்கும்போதே சோழர் படைகளுக்கு தலைமை வகித்து மேற்கு பகுதியில் போர்களை நடத்தியவர் அப்படின்னு ஒரு பெருமை இருக்குது இவர் தொடர்ந்து வேங்கி கங்கை இந்த மண்டலங்களுக்கு தான் மகாதண்ட நாயகனாக இருந்த காரணத்தினால்தான் இவரை பஞ்சவன் மாராயன் இல்லைனா மும்முடி சோழனின் களிர் களிர்னா யானை அந்த அந்தளவுக்கு மாமன சோழனுக்கு ஒரு பெரும் யானை போன்று திகழ்ந்தவர்ங்கிறதுனால இந்த பெயர் கொங்கணம் அதாவது கோவா துளுவம் முதலான நாடுகளை கைப்பற்றி தெலுங்கரையும் ராஷ்டிரக்கூடர்களையும் ஓடவிட்டவர்ங்கிறதுனால இந்த பெயர் உண்டு அதற்கடுத்து இணையரசராக ஆயிரத்தி பன்னிரெண்டிலே இவர் பொறுப்பேற்ற அந்த இணையரசர்லேருந்து தான் நம்ம கணக்கிடணும் அதேமாதிரி ராஜராஜர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வேங்கி மற்றும் கலிங்க போர்களில் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழரோட படைகளுக்கு பொறுப்பேற்று வெற்றி பெற்றார் இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் கொண்ட மாமனர் ராஜேந்திர சோழன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க கல்வெட்டு ரீதியாக அவரை பற்றி நிறைய விஷயங்களுக்கு நிறைய கூராய்ந்த சம்பவங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் சொன்னால் இந்த ஒரு வீடியோ பார்த்தாது இன்றைக்கி இந்த தகவல் சொல்கிறேன் நாளைக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து மாமன்னர் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழரை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் கொண்ட கல்வெட்டுகள் சொல்கிறேன் அதனால் இன்றைக்கி நம்ம அவருடைய பிறந்தநாள் கல்வெட்டுகளை பார்ப்போம் மொத்தம் ஒரு மூணு கல்வெட்டுகள் தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் அதில் ஒரு கல்வெட்டு தகவல் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது கல்வெட்டாக கிடைக்கல அதனால் தகவலை மட்டும் சொல்கிறேன் இன்னொரு பதிவில் அந்த கோவிலுடைய கல்வெட்டு எனக்கு கிடச்சிது முழுமையாக கிடச்சிதுன்னா ஒரு தொகுப்பாக கொடுத்து இன்னும் அதை விரிவாக சொல்கிறேன் சரி இப்போ நம்ம முதல் கல்வெட்டை பார்ப்போம் திருவாரூர் தியாகராஜர் கோவிலோட கருவறை மேற்கு குமுதத்தில் தான் மாமன ராஜேந்திர சோழர் முப்பத்தொன்றாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இருக்குது இதுதான் ஆடி திருவாதிரை அப்படின்னு அவரோட பிறந்தநாள் கல்வெட்டு சொல்கிற சான்று கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமுகப்படி உடையார் ராஜேந்திர தேவர் அளித்த சக்திரிய சிகாமணி வளநாட்டு திருவாரூர் கூற்றத்து திருவாரூர் உடையார் ஸ்ரீ மூலஸ்தானம் உடையாருக்கு ஸ்ரீ காரியம் செய்வானுக்கும் பதிபாத மூல பட்டுடை பஞ்சா சாற்றிய தேவர் கண்மிகளுக்கும் இதில் காரியம் செய்வார் அப்படிங்கிறது ஒரு பதவி பதவி பதிவாள மூல பட்டுடை பஞ்சாசாற்றிய தேவர் கண்மிகள்ங்கிறது இன்னொரு பதவி அதற்கடுத்து உடையார் புதியது அமுது செய்ய திருமுலை புத்தரிசி அமுதுக்கு நெல்லுக்கு பேயவும் மாலவமுக்கு திருமுலை எட்டவும் திருச்சுண்ணம் அதை இடிக்கவும்ங்கிற வார்த்தை பயிருக்கு காப்பு கட்டவும் மார்கழி திருவாதிரைக்கு திருமுலையட்டவும் திருச்சுண்ணம் இப்படி இது எல்லாமே சொல்லப்படுது இதில் ஆடி திருவாதிரையும் சொல்லப்படுது மார்கழி திருவாதிரையும் சொல்லப்படுது அதையும் கவனிக்கணும் அடுத்து திருப்பூரத்திற்கு திருமுலை அட்டவும் திருப்பணி அமுது நெல்லில் பேயவும் ஆவணி அவிட்டத்திற்கு திருமுலை அட்டவும் ஆண்டு உச்சிக்கு திருமுலை அட்டவும் ஐயர் இந்த ஐயர் அப்படிங்கிறதான் ராஜராஜ சோழர் பிறந்த அருளின ஐப்பிகை சதய திருவிழா வரைவுக்கு திருமுலை எட்டவும் தீர்த்தத்துக்கு திருச்சுண்ணை இடிக்கவும் ரொம்ப விவரமாக தன்னுடைய அப்பாவோட பிறந்தநாளையும் சொல்கிறாரு இவருடைய பிறந்தநாளையும் சொல்கிறார் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால நாம் பிறந்த ஆடி திருவா நாம்னா ராஜேந்திர சோழர் ஆடி திருவாதனை திருநாளில் திருவிழா வரைவு குறுமுலை அளவும் தீர்த்தத்துக்கு திருச்சுன்னம் இடிக்கவும் திருவரநெறி உடையார்க்கு உரிமை செய்யவும் முன்பு பெற்றுடைய வார்த்தை அழிஞ்சிருக்கு கடவார்களெல்லாம் செய்யும் இடத்தை இதில் திருவரநெறி உடையாருங்கிறது திருவாரூர் கோவிலே உள்ள அசலேஸ்வர கோவில் இறைவர்தான் சொல்கிறாங்க இவர்களில் முடிதீரச் செய்யவும் இத்தேவ திருவிழாவில் தலியிலார் அரங்கேறும் இடத்து முள்ளாங்கேறவும் திருவிழாவிலும் திருவேட்டையிலும் தலியிலார் அரங்கம் ஏறும் இடத்து வென்று திருமந்திர ஓலை சிங்கானை மும்முடிச்சோழன் எழுத்தினாலும் யாண்டு முப்பத்தொன்று நாள் இரநூற்று நாற்பது நாளில் நாள் கல்வெட்டு வித்து இதோட கல்வெட்டு முடிந்தது அப்போ கடைசியாக தான் அவரோட ஆட்சி ஆண்டு தெரியுது முப்பத்தி ஆட்சி ஆண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலாவது நாளில் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு சரி கல்வெட்டு விளக்கத்துக்கு மங்களம் உண்டாகட்டும் மாமன ராஜேந்திர சோழனின் சாசனப்படி அதாவது திருமுகப்படின்னு சொல்லுவாங்க சக்திரியாமணி இது இந்த நாகை திருத்துறக்குன்னி திருவாரூர் மாவட்டம் சொல்லுவாங்க திருவாரூர் கூட்டத்தில் உள்ள திருவாரூர் உடையார் மூலஸ்தான உடையார் இவர தியாகராஜன் சொல்லுவாங்க ஸ்ரீகாரியம் செய்வார் அதாவது கோவில் விழாக்களை சரிபார்க்கிற ஒரு அதிகாரி அதேமாதிரி பதிபாத மூல பட்டுடை பஞ்சா தேவர் கண்மிகள் இவர்களுக்கு பல பேர்கள் உண்டுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் உண்டு இந்த தேவக்கன்மிகள் இதை ஒரு சில பேர் சண்டிகேஸ்வரர் மூலக்கடவுளாகவும் அவரை தன்னுடைய தலைவராகவும் ஏற்றுக்கொள்ள கருகிறதுனால ஆதி சண்டேஸ்வர தேவக்கன்மிகள்னு நீங்கள் நிறைய கல்வெட்டுகளை பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து பதிபாத மூலப்பட்டுடை இப்படி தேவர் கண்மையிலே பல வகைகள் இருக்காங்க சரி என்னென்னு பார்ப்போம் பதிபாத மூலப்பட்டுடை பஞ்சாசாற்றி தேவர் கண்மிகள்ங்கிறவங்க கோவிலில் பணியாற்றி ஒரு வீரசேவர்கள் எல்லாம் ஆதி செய்வர்கள்னு கூட இவங்களை சொல்லலாம் இவங்க என்ன இவங்க வேலை என்னென்னா கோயில் நிர்வாகத்தினை முழுதும் நடத்துபவர்களாகவும் நிபந்தனங்கள் கொடுக்கக்கூடிய தானங்களில் முறைப்படி என்னவோ அந்த பொலிசை வட்டி எல்லாமே சரிவர செய்கிறதும் கோயிலில் சில முதன்மை அதிகாரியாகவும் இவங்க இருந்திருக்காங்க சில நேரத்தில் இவங்க சண்டேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரக்காரில் அவரை முதல்வராக கொண்ட தெய்வ பணியாளராக தங்களை குறித்து கொள்ளும் வகையில் இவங்க தங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஆதி சண்டேஸ்வரர் தேவக்கன்மிகள் இல்லைனா சண்டேஸ்வரர் உள்ளிட்ட தேவ கன்மிகள் இப்படி நம்ம கல்வெட்டுகளே பார்க்கலாம் இதை வைத்து பார்க்கும்பொழுது எல்லாருமே அந்த காலகட்டத்தில் சிவன் கோவிலுக்கு அந்த சொத்துக்கு முதல் அதிகாரம் அந்த அந்த ஒரு அதிகாரி மாதிரி செயல்படுறது யார் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் அவர் வந்து சிலையாக கடவுளாக மாறின காரணத்தினால அவரை மூலமாக கொண்டு அவருக்கு கீழ் பணிபுரிய அதிகாரிகளை தேவக்கன்மிகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அடுத்து கோவில் இறைவனுக்கு புதிய அரிசி படையல் அதாவது புத்தரிசி படைக்கவும் திருமுலப்பாரி செய்வதற்கும் அதுதான் உடையார் புதியது அமுது செய்ய திருமுலையட்டவும் புத்தரிசி அமுதுக்கு நெல்லுக்கு பெய்யவும் திருமுலை திருமுலையட்டவும் அது முனப்பா என்னவங்களுக்கு தெரியும் விவசாயிகள் பருவம் பார்த்து விவசாயம் செஞ்சு அறுவடை செய்யும் நேரத்தில் முதலில் அடுத்த போகத்திற்கான தரமான விதைகளை தன்னுடைய நிலத்திலே தேர்வு செய்ய காலம் காலமாக தொழில்நுட்பம் தான் முளப்பாரி அது வந்து நாளடைவில் வள கொழியக்கூடாதுங்கிற காரணத்தினால அது விழாக்களில் பயன்படுத்துவாங்க இந்த மெத்தடை ஆனால் இந்த கோவிலில் இந்த முளப்பாரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து நாட்கள் அதாவது ஐந்து திருவிழாக்களில் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு என்னென்னு பார்ப்போம் சுவர் அதே மாதிரி சுவர்களுக்கு சுண்ணாம்படிக்கிறதுங்க வேலை அதுதான் திருச்சுண்ணம்னு சொல்கிறாங்க கிடச்ச அந்த பயிருக்கு வந்து காப்பு கட்டுறதும் முதல் விழா வந்து மார்கழி திருவாதிரை அது ஈசனோட ஆதிரை நாள் அன்னைக்கும் முளப்பாரி நடத்தணும் சுண்ணாம்பு அடிக்கணும் அதை தான் திருச்சுண்ணம் அடிக்கவும்னு சொல்கிறாங்க மார்கழி திருவாதிரை வருது அதுக்கப்புறம் ஆடி திருவாதிரை வருது அப்புறம் ஐப்பசி சதயம் வருது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா திருப்புறம் ஆடிப்புறம் வருது பார்த்திங்களா அதில் திருமுலப்பாரி நடத்தவும் திருப்பணிகளுக்கு அமுது நெல்லில் நிபந்தம் செய்யவும் அதான் நிவந்தனால் தானம் செய்யவும் அடுத்த ஆவணி அவிட்டம் அதுக்கும் திருமுலை அந்த திருமுலப்பாரி இதெல்லாம் நடத்தணும் ஆண்டு கடைசியில் அதாவது டிசம்பர் இந்த பங்குனி மாதத்துலேயும் ஒரு திருமுலப்பாரி நடத்துகிறதும் ஐயர் மாமன சோழன் தந்தையை தான் ஐயர்னு குறிப்பிட்றார் பிறந்த அருளின ஐப்பிகை சதயம் அதாவது ஐப்பசி சதயம்னு நம்ம சொல்கிறோம் அந்த திருவிழாவுக்கும் முளப்பாறி விழா நடத்தணும் அதேமாரி சுவர்களுக்கு சுண்ணாம்பு அடிக்கவும் அப்போ இங்கே ஆடிப்பூரம் ஆவணி அவிட்டம் ராஜராஜோழோட ஐப்பிகை சதயம் இப்போ கடைசியாக பார்த்த மார்கழி திருவாதிரை வரப்போகிற ஆடி திருவாதிரை அதாவது நாம் பிறந்த அவர் சொல்கிறார் பார்த்திங்களா அதையும் அப்போ மொத்தம் ஐந்து விழாக்களில் திருவாரூர் கோவிலில் அந்த காலத்தில் முளப்பாரி ஃபங்க்ஷன் நடந்திருக்கு இது அந்த கல்வெட்டு சொல் இன்னும் அந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் தகவல் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் நாம் பிறந்த அதுதான் மாமன்ன ராஜன் சொல்ல தன்னை நாம்னு சொல்கிறார் ஆடி திருவாதிரை திருநாளில் திருவிழா அன்று குறுமுலை இந்த சிறுதானியங்கள் எல்லாம் பயிரிடுற விழாவும் குளம் இந்த குளங்கிறது இவர் வந்து இந்த திரு அந்த குளத்தை சொல்கிற பெரிய குளம் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் சொல்கிறாரா இல்லை சின்ன குலத்தை எதை சொல்கிறேன்னு தெரியல குளத்துக்கு திருச்சின்னம் மடிக்கவும் திருவாரூர் கோவில் உள்ள திருவரநெரி உடையாக இருக்குது அதை தான் அசலேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட செம்பியன் மாதவியார் கட்டிய கோவில் எங்கள் கோவில் உள்ள நுழையும் போது ஒரு தனி கோவிலாக இருக்கும் அந்த கோவிலுக்குரிய இறைவனுக்கு என்னென்ன தானங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதையும் செய்து கடைசி என்ன சொல்கிறேன்னா இந்த அதிகாரிகள் இப்போ சொல்லப்பட்ட எல்லா அதிகாரிகளும் அனைவரும் இந்த விழாக்களில் கலந்துக்கணும் தலியில்லார் ஆடல் பெண்களுக்கு அங்கே பார்த்திங்களா அவங்கள திருவிழா காலத்திலும் பரிவேட்டை இந்த பரிவேட்டைன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த விழாக்களிலும் அரங்கம் அமைத்து நடனம் அரங்கேற்றுவோம் இது கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவாசிரிய திருமண்டபத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் அதேமாரி அரசனின் ஓலை ஏற்று ஓலை எழுதியவர் திருமந்திர ஓலை சிங்கானை மும்முடிச்சோழன் அப்படிங்கிற எழுதியிருக்கார் தான் இது எந்த வருஷத்துக்குரிய ஆட்சி ஆண்டு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கார் மாதிரி இவருக்கு பின்னால் வந்த மூன்றாம் குலத்தவங்களுக்கும் இந்த பழக்கம் உண்டு அவர் என்ன பண்ணுவார்னா திருமுகப்படி அப்படின்னு போட்டுட்டு கோணரின்மை கொண்டான் அப்படின்னு போடுவார் கடைசியாக தான் இதேமாதிரி வெட்டு வித்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வருஷத்தையும் அந்த நாளையும் குறிப்பிடுவார் இதுதான் மூலச்சான்று கல்வெட்டு இப்போ ரெண்டாவது கல்வெட்டுக்கு வருவோம் இந்த ரெண்டாவது கல்வெட்டு எங்க இருக்குன்னா திருவொட்டூர் கோவிலோட தெற்கு சுவர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு பார்த்தீங்களா அந்த கோவிலோட தெற்கு சுவரில் தான் கல்வெட்டு இருக்குது என்ன சொல்லப்போனால் இதே ஆடி திருவாதிரை கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா காலகத்தி கோவிலையும் ஒரு கல்வெட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆனால் தரவனுக்கு கிடைக்காதனால அதை சொல்ல முடியல மாமனரோட லி மெய்கீர்த்தி வந்து நான் இருக்கும்போது ரெண்டு வீடியோவாக போட்டிருப்பேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கப்போ டேரெக்டாக கல்வெட்டு போகிறோம் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு முப்பத்தொன்றாவது ஜெயங்கொண்ட மண்டலத்து புலர்கோட்டத்து புலன் நாட்டு திருவொற்றியூருடைய மகாதேவருக்கு உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் திருநாள் மார்கழி திருவாதிரை நான் நெய் அருள்ல வேண்டும் மிசத்துக்கு அது மாசத்துக்குன்னு எடுத்துக்கணும் திருவொற்றையூர் திருமயானமுடைய சதுரான பண்டிதன் தேவர் பண்டார்த்து வைத்த காசு நூற்றைம்பது இக்காசு நூற்றைம்பதும் கொண்டருள ஸ்ரீ அப்புறம் வார்த்தைகளில் தேவதானம் அந்த அடுத்து வந்து திருவற்றியூரோடய மகாதேவன் தான் வந் வரணும் ஏன்னா அதுதான் குறிக்குது சரி அதற்கடுத்து விளாநாட்டுக்குடி அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் விழாநாட்டு அந்த பகுதியை சொல்லுவாங்க குடி திருபுவன சுந்தரச்சேரி மன்றாடிகளுக்கு சமைந்த மன்றாடி மன்றாடியும் காடி எட்டிக்காடி வார்த்தையில்லை களியன் பட்டனும் மன்றாடி நிலன் கொல்லனும் கோயில் பட்டனும் பராந்தகன் சாலனும் சூற்றி கொங்கனும் மாவழி சூற்றியும் சிறுநம்பி குப்பன் த கணபதியும் சூற்றி குறும்பனும் உள்ளிட்ட மன்றாடிகளும் மிக்காசு நூற்றைம்பதும் கொண்ட பரிசாவது ரெண்டு தாங்க இந்த கல்வெட்டில் இந்த கல்வெட்டில் திருவாதிரை குறித்து வருது இன்னொன்று என்ன தானம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதே சொல்கிறாங்க இந்த கோவில் நிறைய சிறப்புகள் கொண்டது அம்மன் கோவில் கவுலீஸ்வரர் கோவில் இது எல்லாமே உள்ள இருக்குது சரி அடுத்து ஒன்றரை காசு கொள்ளும் பசு ஒன்றாக காசு நூற்றைம்பது மிட்டு நூறு பசு சாவா மூவா பசுவாக கொண்டு சந்திராதித்தவரையும் ஆட்டாண்டுதோறும் பசு ஒன்றினுக்கு அருமொழி தேவ நாளியால் முன்னா நெய்யாக பசு நூறினுக்கு முன்னூற்ற நாளின் நெய் மார்கழி திருவாதிரை நான்று பசுவின் நெய்யே கொண்டு வந்து தேவர் பண்டாரத்தை அளப்போமானும் திரிபுவன சுந்தரச்சேரி மன்றாடிகளுக்கு சமைந்த மன்றாடிகள் மேற்படியாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் இந்த சாவா மூவ பேராடு அப்படிங்கிற திட்டம் ஏற்கனவே நம்ம நிறைய கல்வெட்டு பார்க்கும் இதற்கு வித்திட்டது வந்து பராந்தக சோழர் ஆனால் அதை அடிப்படையில் கொண்டு வந்தது ராஜராஜ சோழர் கல்வெட்டோட விளக்கம் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழதேவரோட முப்பத்தொன்றதாச்சி அண்டு அந்த கல்வெட்டு முப்பத்தி ஒன்று இதுவும் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் இந்த தொண்டை மண்டலம் எல்லாம் இப்போ சோழ ம ஆளுகைக்கு உட்பட்டு வரும் திருவள்ளூர் இதெல்லாம் வரும்போது ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்ங்கிற பிரிவில் வருது புலர்கோட்டம் புலல் தான் புலல் பகுதியை சேர்ந்த திருவொற்றியூருடைய மகாதேவர் இப்போ ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் உடையார் ராஜேந்திர சோழ தேவரோட திருநாள் மார்கழி திருவாதிரை இது பிறந்தநாள் அல்ல வருஷா மாதம் மாதம் வரக்கூடிய திருவாதிரையில் திருவாதிரையில மார்கழி திருவாதிரையில இந்த தானம் கொடுக்கப்படுது அன்று நெய் வழங்க மாதா மாதம் அதுதான் மிசத்துக்குன்னு சொல்கிறாங்க திருவொற்றூர் கோவிலில் என்ன செய்கிறாங்கன்னா இயங்கிய மடமான திருமயான மடமுடைய சதுரான பண்டித தேவர் இவரை பற்றி சொன்னால் இவரோட கதை பெருசு பராந்தக சோழரோட மூத்த மகனான ராஜாதித்த சோழரோட நண்பர் தான் இவர் கேரள சிற்றரசன் வெல்லங்குமரனுங்கிறது இவரோட பெயர் தக்கோலை போரில் தோற்ற பிறகு மன்னரை இறந்து போன பிறகு துறவரம் பூண்டு காலாமுகத்தோட குருவாக இருந்து படத்தில் பார்க்குற இந்த கௌலீஸ்வரரை இந்த திருவொற்றியூரில் ஆரம்பி அந்த கட்டினதும் இவர் தான் அங்கே மடம் ஆரம்பித்ததும் இவர் தான் அவர் பேரில் இருக்கக்கூடிய பண்டாரத்தில் நூற்றம்பது காசுகளை கை கொண்டு அதுதான் நூற்றம்பது காசுகளை கொடுக்குறாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா இவர் பேரில் இன்றைக்கு வரைக்கும் அந்த மடம் வந்து இருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது இக்கோவிலுக்குரிய தேவதானமான இந்த கோவிலுக்கு ஏற்கனவே ஒரு தேவதான நிலம் இருந்திருக்கு அதுதான் நாட்டுக்குரிய திரிபூண சுந்தரச்சேரி அது ஏதோ ஒரு பகுதி மக்கள் வாழக்கூடிய இடம் அங்கே மன்றாடிகள் இடையர் குல மக்கள் வாங்கிருக்காங்க அதில் சூற்றி ஏட்டிக்காடி களியன் பட்டன் மன்றாடி நிலன் கொல்லன் கோயில் பட்டன் பராந்தகன் சாளன் சூற்றி கொங்கணன் அப்புறம் மாவழி சூற்றி சிறுநம்பி குப்பன் கணவதி சூற்றி குறும்பன் இப்படி எல்லாருக்கிட்டேயும் இப்போ கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பண்டாரத்தில் அந்த பண்டாரத்தினார் என்ன பண்ணுறாங்க நூற்றம்பது காசுகளை கொடுக்குறாங்க அதாவது ராஜேந்திரர் கொடுக்குறாரு அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட காசை பண்டாரம் பெற்றுக்கொண்டு அந்த பண்டாரத்தினார் என்ன பண்ணுறாங்க அதை இந்த இடையர்கள்ட்ட கொடுக்குறாங்க அதாவது இந்த மன்றாடிகள்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு பசு ஒன்றினுக்கு ஒன்றரை என்ற அடிப்படையில் பத் பசுக்கு நூற்றி ஐம்பது காசுகளாகி சாவா மூவா பேராடு அந்த திட்டத்தின் கீழ் அடிப்படையாக கொண்டு சாவா மூவா பெறன்னா வயசு முதிர்ந்த ஆடாமல் இருக்கக்கூடாது சாகர நிலைமையிலும் இருக்கக்கூடாது நூறு ஆடுகள் வரணும் அப்படி நூற்றம்பது காசுகளாகி சந்திரன் இருக்கும் வரை ஆண்டுதோறும் பசு ஒன்றினுக்கு அருள்மொழி தேவன் இது யாருமே உங்களுக்கே தெரியும் ராஜராஜோழர் பெயர்லேயே ஒரு அளக்குற நாளி இருந்திருக்கு அந்த நாளி அடிப்படையில் பசு ஒன்றுக்கு மூணு நாளி நெய் வரணுமா ஒரு பசு மூலமாக கறக்கக்கூடிய பால்லேருந்து மூணு நாளி நெய் வரணும் அப்போ நூறு மாடுகளுக்கு கணக்கு போடுங்க முந்நூறு நாளி நெய் வந்து என்ன பண்ணணுமா மார்கழி திருவாதிரை நாள் அன்னைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நாள் அன்னைக்கும் நெய் கொண்டு வந்து மடத்தில் உள்ள பண்டாரத்தில் இந்த மன்றாடிகள் கொடுக்கணும் இது ரெண்டாவது கல்வெட்டு மூணாவது கல்வெட்டு என்னென்னா வள்ளிமலை வேலூரில் உள்ள வள்ளிமலை அருகே உள்ள இல்லைன்னா திருவள்ளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பாடி ஊர் ரெண்டு கோயில் இருக்குது ஒன்று சோமநாதீஸ்வரர் கோவில் இன்னொன்று சோழர் தம் தாத்தா சோழருக்கு கட்டிய பள்ளிப்படை கோவில் இதில் இந்த சோமநாதீஸ்வரர் கோவிலை தான் இந்த கல்வெட்டு நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் இது வந்து சோழேந்திர சிம்மி ஈஸ்வரமுடையார் கோவில் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த கோவிலோட கல்வெட்டு நமக்கு கிடைக்கல அதை பற்றியான டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கல இன்னொன்று நானும் தேடி பத்து நிறைய இடங்களை கிடைக்கல அதனால் ஆன்வல் ரிப்போர்ட்டில் உள்ள சில செய்திகளை மட்டும் தொகுத்து அது ஆடி திருவாதிரை கல்வெட்டை இதில் நான் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் பாருங்கள் பொதுவாகவே திருவாதிரை திருநாள் அப்படிங்கிறது மார்கழி திங்களோட தான் ஆரம்பிக்கும் அப்போ இது தை நீராடல்னு கூட சொல்லுவாங்க திருவாதிரை திருவிழாவை ஞான சம்பந்தரம் தன்னோடய பதிகத்தில் எல்லா ஆடிபூர்வம் இந்த மாதிரி பா பாடும்போது இந்த திரு திருவாதிரை பற்றியும் அவர் பாடி அதனால் இந்த திருவிழா அரசு தோன்றிய போது அரசன் பிறந்தநாள் தொடர்புதையாக ஆகிவிட்டது அதாவது அது வரைக்கும் திருவாதிரைங்கிறது மார்கழி திருவாதிரை தான் கொண்டாடப்பட்டிருக்கு ராஜேந்திர சோழர் ஆடி திருவாதிரையில் பிறந்த காரணத்தினால அவர் பெரிய மன்னர் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஆடி திருவாதிரையும் என்ன ஆகிடுச்சி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு விழாவாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழர் பிறந்த நட்சத்திரம் ஆதிரை அந்த ஆதர சம்பந்தப்பட்ட கல்வெட்டை தான் இங்கே நம்ம பார்க்குறோம் அதில் என்ன அந்த கல்வெட்டை ஒரே வரி நமக்கு என்ன கிடச்சுன்னா உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் ஆட்டை ஆட்டைனா பிறந்த திருவாதிரை திருநக்ஷத்திரியை செவன் ப்ளஸ் மூணுன்னு கொடுத்துருக்காங்க புதுங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க ஆயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு பதவி ஏற்கிறார் இணையரசனாக ஆயிரத்தி பதினான்கில் தான் பேரரசராக பதவி ஏற்கிறார் அப்போ மூணு வருஷம் ஏழு வருஷம் எக்ஸ்ட்ரா அப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போ எப்போ ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வெட்டு இது அப்படி தான் நம்ம இது புரிஞ்சுக்கணும் அதுலேருந்து முதலாம் ராஜேந்திரன் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை அப்படின்னு புலப்படுது அப்போ இது இதுக்கு முன்னாடியே அவர் கல்வெட்டில் நிறைய சொல்லிட்டார் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்து கலசங்கள் விழா தொடக்கத்தில் இவரோட பிறந்தநாள் தொ விழாவில் சடங்கு செய்யப்பட்டிருக்கு திரவியம் திரவியம்னா இந்த இதெல்லாம் சென்ட் மாதிரி இல்லை அதை பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க ஓம கும்பத்தில் பரு பருப்பு இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் செய்திகளாக தான் நமக்கு தெரியுது கல்வெட்டு இது நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியும் ஓம செய்யும் செய்யும்போது புண்யாகம் அதாவது நல்ல மந்திரங்கள் நல்ல சொற்கள் வாசிக்கிற பழக்கம் இருந்திருக்கு அந்த பணியை செய்கிறதுக்கு ஐந்து பிராமணர்களை வந்து நியமித்திருக்கிறார் அதாவது பத்து கலசங்கள் வந்து விழா தொடக்கத்தில் இப்படி வச்சுருவாங்களாம் மாமன ராஜேந்திர சோழருக்கு முன்னாடி அப்புறம் திரவியம் அதாவது அந்த சென்ட் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதில் குறிப்பு இருக்குது அதற்கடுத்து முளை கட்டுவது வழக்கமாக விவசாயிகள் பருவம் பார்த்து விவசாயம் செய்யும்போது அறுவடை செய்கிற நேரத்தில் முதல் அடுத்த போகத்திற்கு தரமான விதைகளை தன்னுடைய நிலத்திலே தேர்வு செய்கிற காலங்காலமாக கடைப்பிடிக்கிற தொழில்நுட்பம் முளைப்பறி இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் சரி அதுக்கடுத்து பேரிதாடனம் அப்படின்னா என்னன்னா விழாவிற்கு மாதிரி தேவர்களுக்கு தேவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு சடங்கு அதுவும் நடந்திருக்கு இங்கே பேரி வாசிப்பான்னு ஒருத்தன் இருக்கான் அது வந்து கல்வெட்டில் பெலின்னு இருக்குது பெலி அப்படின்னா பலின்னு சொல்லுவாங்க பலி பீடத்தில் ஒரு பூஜை செய்வாங்க பார்த்தீங்களா அதுதான் இது இல்லைன்னா பலி பீடத்துக்கு பூஜை செய்யும்போது மந்திரங்கள் சொல்கிறாங்களா அவங்களும் இது குறிக்கும் அதேமாதிரி இது இரவு திருவிழான்னு சொல்கிறாங்க இது பகலில் நடக்கலை இரவு திருவிழாவாக நடந்திருக்கு சடங்கு நடத்துவதற்கு காப்பு கட்டும் போது நான் கட்டுவாங்கள் அந்த கயிறு மாதிரி கட்டுவாங்களே அது கட்டியிருக்காங்க தான் அஞ்சு பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புண்ணியாகம் அந்த மந்திரங்கள் வேத உபரங்கள்லாம் வாசிச்சிருக்காங்க இவ்வளோ விஷயமும் அந்த கல்வெட்டில் இருக்குது இது வந்து நீங்கள் இந்த கல்வெட்டு எங்கே போய் பார்க்கணுன்னா சோழேந்திர சிம்மேஸ்வரம் உடையார் அறிஞ்ச சோழ பள்ளிப்படையில் எது கிடையாது அங்கேயும் ராஜேந்திர சோழர் கல்வெட்டு இருந்தாலும் அது வேற இது வேறு அடுத்து இவ்விழாவில் நடைபெறும் யாகத்தில் யாக தேவர் யாகேஸ்வரி யாக தேவருங்கிறதே யாகத்தில் வரக்கூடிய அந்த தேவரை யாக தேவர்னு சொல்கிறாங்க சிவபெருமான் தான் கிட்டத்தட்ட அவங்கள நீராட்டு செய்கிறதுக்கு எட்டு கலசம் வச்சுருக்காங்க நீராட்டு செய்யும்போது அந்த ஓமத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு நீராட்டின் போதும் புண்ணியாகம் வாசிக்கப்பெறும் இதில் அஞ்சு பிராமணர்கள் கலந்து கொள்வாங்களாம் அந்த விழாவில் ஹசு இது தாங்க எனக்கு என்னென்னு தெரியல ஹசு தேவருங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க இது யாரை குறிப்பிட்றாங்கங்கிறது புரியல அது நானும் எல்லா டெஸ்ட்லையும் தேடி பண்ண தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் பரிசட்டம் பரிவட்டம் பெறும் இல்லைனா அது வந்து ஒரு ஒரு ஆசிரியர் மாதிரி உள்ளவங்களான்னு தெரியல ஏன் அப்படி சொல்கிறேன்னா அடுத்த ஹசுதேவரை எழுந்தரலை செய்ய மாணி மாணினா சீடன்னு இல்லைனா மாணவன் குறிப்பிடுறாங்க அதில் ஒருத்தன் நிற்பானா அவன் பலியிட்டு பலிவாசகம் செய்வான் பலியிட்டு அப்படிங்கிறது என்னென்னா பலிப்பீடத்தில் உட்காந்து வாசிக்கக்கூடிய அந்த பூஜையை தான் பலி பூஜை அப்படின்னு குறிப்பிடுவாங்க அதற்கடுத்து இந்த விழாவில் ராசேந்திர சோழன் திருக்கண்ணம் பூசி திருக்கண்ணம்னா அவர் உடல் முழுக்க எண்ணெய் தேய்த்து நீராட்டுவாங்களாம் அப்போதும் புண்ணியாகம் வாசிக்க அஞ்சு பிராமணர் நிற்பர் இப்போ நம்ம பர்த்டே பார்ட்டியில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை குளிக்கிறோமோ மாதிரி நடந்திருக்கு அந்த காலத்தில் பிறகு தீர்த்தவாரி நடைபெறும் இதற்கு ஒம்பது கலசம் வகிக்கப்பெறும் அப்புறம் தீர்த்தவணி கலசத்துக்கு புடவை சாத்தியிருக்காங்க தீர்த்தவாரியில் புண்ணியாகம் வாசிக்கப்புறம் அந்த ஆசாரியனுக்கு தக்ஷணையாக மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கூரை சேலை கொடுக்க அதாவது புது துணி கொடுக்கப்பட்டிருக்கு ராஜேந்திரன் நீராட்டு ஆடி மாதம் இல்லை அதனால் கண்டிப்பாக அந்த கூரை சேலை கொடுக்கப்படும் ராஜேந்திரன் நீராட்டு செய்ய எவ்வளோ நூ கலசம் யூஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி எட்டு கலச நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் நெல் அரிசி பொன் நீர் இதெல்லாம் இந்த விழாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த திருவிழா தான் முதலாம் ராஜேந்திரனோட திருவிழாவாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லை ராஜராஜ சோழர் காலத்தில் ராஜேந்திர சோழனுக்கு என்ன நிலதானங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த நிலதானங்களை தன்னுடைய பிறந்தநாள் விழா அப்போ இந்த கோவில் மேல்பாடி சோமநாதேஸ்வரம் கோவிலோட இறைவனுக்கு தானமாக கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு சொல்லுது ஸோ இப்படி தான் அந்த காலகட்டத்தில் மன்னர்களோட பிறந்தநாள் விழாவே கொண்டாடப்பட்டிருக்கு அது குறித்த தகவல் தான் நான் தகவலாக சொல்லியிருக்கேன் கல்வெட்டு டெக்ஸ்ட்டாக கிடச்சிதுன்னா அது நான் தனியாகவே இன்னும் நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதுதாங்க இதுதான் மாமன ராஜேந்திர சோழன் குறித்த பிறந்தநாள் கல்வெட்டுகள்லாம் நமக்கு கிடச்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கல்வெட்டுகளுக்கும் அதை நம்ம அடுத்த இடத்துல பார்ப்போம் நாளைக்கு ஒரு கல்வெட்டு இருக்குது டைம் தான் போகிறேன் அது திருமலப்பாடி கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு நிறைய விஷயங்கள் அந்த கல்வெட்டு சொல்லுது ரொம்ப ரொம்ப அவர் அரிய பணி அந்த காலத்தில் அவர் செய்திருக்கிறார் அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் மாமன்னர் ராஜேந்திர சோழர் புகழ் ஒங்குங்க ரொம்ப ஒரு முழு திருப்தியோடு இருக்குது இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம் மறக்கம் சப்ஸ்கிரைப் அறியும்